சோ நவ் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்னென்ன புரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க சரியா? சோ ஐ ஹவ் எக்ஸ்பிளைன் ஆல்ரெடி இன் ஃபர்ஸ்ட் யூனிட் சரியா. டிசிபி ஐபி புரோட்டோகால் சூட்ல எல்லா புரோட்டோகால்ஸ் பத்தி தனித்தனி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். பட் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஒன்லி த்ரீ டிஃப்ரெண்ட் புரோட்டோகால்ஸ். ஒன் இஸ் SCTP, TCP and UDP, and mostly you will study only about TCP and UDP. சரியா? Transmission Control Protocol and User Datagram Protocol. புரியுதா? Transmission Control Protocol and User Datagram Protocol. சரியா? நான் இதுக்கு முன்னாடியே TCP-னா என்ன, UDP-னா என்னன்னு சொல்லியிருக்கேன். சரியா? I'll also explain once again. சரியா? கவுனி, இந்த டிசிபி யூடிபி நீ பாக்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதோட ஒர்க்கிங் நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஈஸியா நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டயக்ராம் போட்டு நீனே எழுதிட்டு போலாம் சரியா. ஃபார் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். டிரான்ஸ்போர்ட் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா கனெக்ஷன் ஓரியன்ட் சர்வீஸ் சொல்லிருப்பேன் அண்ட் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிருப்பேன். இட் கேன் பி கனெக்ஷன் ஓரியன்ட் அண்ட் it can be a connectionless service அப்படினு சொல்லிருப்பேன் சரியா. connection oriented னா என்னன்னு சொல்லிருக்கேன் and then connectionless services னா என்னன்னு சொல்லிருக்கேன் சரியா. so now you got understand this particular thing connection oriented and connectionless சரியா. connection oriented னா என்ன, this is connectionless and this is connection oriented. connection oriented னா என்ன, ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் it will establish a connection and then it will perform a data transfer and then data transfer முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கனெக்ஷனை terminate பண்றது சரியா. connectionless services னா என்ன அப்படிን பாத்தீங்க அப்படினா there is no connection. connections ஏ என்ன இருக்காது அப்படிን பாத்தீங்க அப்படினா இருக்காது. எந்த ஒரு ஸ்டேபிள் கனெக்ஷன்ஸ் மே கிடையாது. இப்படி தான் data transfer ஆகணும்னு கிடையாது. எப்படி வேணா data என்ன ஆகலாம் அப்படிን பாத்தீங்கனா transfer ஆகலாம் சரியா. so that is called as connectionless service அப்படிን சொல்றோம் சரியா. so இப்போ இந்த connection oriented னு சொன்னா வேணா இருக்கும் we have a esteemed connection. connection oriented னு சொன்னாவே it is a reliable protocol அப்படினு சொல்லலாம். என்ன சொல்லலாம், it is a reliable protocol அப்படினு சொல்லலாம். and similarly ஏன் reliable னு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா connection create பண்ணிட்டாவே இந்த connection தான் என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா packets data transfer பண்ண முடியும் சரியா. so அப்போ கண்டிப்பா எந்த packet வரல எந்த packet வந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் சரியா. அதனால தான் என்ன சொல்றோம் அப்படினா it is reliable அப்படினு சொல்றோம் சரியா. அப்ப என்ன அர்த்தம், there will be a error control, there will be a flow control seriya and that is why it is reliable. so if you say connection oriented, that particular protocol will be a reliable protocol because there will be a process for error correction, flow control ellathukume irukum seriya. and if it is a connectionless na anga endha or connection me kediyadu, each and every data will be considered as an independent data seriya. ஒரு ஒரு டேட்டாவும் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இல் பி கன்சிடர் இண்டிபெண்டன்ட் டேட்டா. இண்டிபெண்டன்ட் டேட்டாவா கன்சிடர் பண்ணும் சரியா. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே பேக்கெட்ல இருந்து வந்தா கூட அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பேக்கெட்ஸா தான் கன்சிடர் பண்ணும் சரியா. ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா வில் பி அக்சஸ்ட் செப்பரேட்லி சரியா. அதே மாதிரி ஒரு பேக்கெட் இப்படி போகும், ஒரு பேக்கெட் இப்படி போகும், ஒரு பேக்கெட் இப்படி போகும், எப்படி வேணா போகலாம் சரியா. that is called as connectionless அப்படினு சொல்றோம். and if you say connectionless it is an unreliable. ஏனா இப்படி தான் போணும் எந்த ஒரு rules and regulations மே கிடையாது. and there is no error control, there is no flow control. புரியதா ரைட்டா. so சார் இத வச்சு எப்படி சார் TCP UDP னா சொல்ல முடியும் அப்படினு பாத்தீங்க அப்படினா நல்லா புரிஞ்சுக்கோ, this particular protocol is TCP. that is connection oriented. ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டு டேட்டா டிரான்ஸ்பர் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட் லேயர் புரோட்டோகால் என்னது, டிசிபி. சிமிலர்லி கனெக்ஷனே இல்லாம டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் யூடிபி. நல்லா புரிஞ்சுக்கோ புரியுதா சரியா. இப்போ நவ் யூ கேன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டிசிபி. டிசிபி என்ன சொல்லலாம், இட் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்ட் புரோட்டோகால், இட் இஸ் அ ரிலேயபிள் புரோட்டோகால் பிகாஸ் இட் ஹாஸ் எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல் ரைட். சோ எனி டேட்டா விச் இஸ் டிரான்ஸ்போர்ட் வில் பி வெரி ரிலேயபிள் சரியா. பட் யூடிபி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ கனெக்ஷன்லெஸ் புரோட்டோகால், தேர் இஸ் நோ எரர் கண்ட்ரோல், நோ ஃப்ளோ கண்ட்ரோல், இட் இஸ் அன் அன்ரிலையபிள் புரோட்டோகால். புரியுதா. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரலாம், சார் அப்புறம் ஏன் சார் யூடிபின்ற புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க, யூடிபி புரோட்டோகால் தான் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ஷன்லெஸ் சொல்றோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிலையபிள்னு சொல்றோம், அதை நம்பவே முடியாதுன்னு சொல்றோம், அப்புறம் ஏன் சார் அந்த புரோட்டோகால் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா யூடிபி இஸ் அ சிம்பிளஸ்ட் புரோட்டோகால் ஃபார் எனி அப்ளிகேஷன். If you need to transfer very fast, that is delay, அதாவது reliability முக்கியம் இல்ல, டேட்டா ஒன்னு ரெண்டு மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ரொம்ப ஃபாஸ்டா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன யூஸ் பண்ணலாம், யூடிபி யூஸ் பண்ணலாம்
சரியா? யூடிபி யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செண்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள இன்டராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. பட் டிசிபி எடுத்துனா இட் இஸ் அ காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஈவன் தோ இட் இஸ் ரிலையபிள், அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். சரியா? அப்ப எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிலேக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணலாம், யூடிபி யூஸ் பண்ணலாம். அண்ட் சிமிலர்லி ஒரு ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர்ஐபி ப்ரோட்டோகால் பார்த்தோம், சரியா? அங்க என்ன பண்றோம் அப்படின்னா ரவுட்டர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்குது, சரியா? அப்போ அப்ப என்ன பண்ணலாம், ரொம்ப சீக்கிரம் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு வி கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ், யூடிபி. புரியுதா? ரைட்டா? சோ இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். புரியுதா? சோ நவ் வி ஹவ் சீன் வாட் இஸ் process to process delivery, what is port numbers, port numbers la na enna irukku nu solliruken, ip mirror and asus well known port numbers and difference between ip address and port numbers, socket address na enna, and I have explained clearly what is tcp and what is udp. Puridha? Right? Thank you students, thank you for watching. Kandipa indha video ungalku ellarkum romba useful ah irukum nambra. Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.